Hello friends, welcome to Arun Academy channel. In this video, we will talk about what we are going to talk about. In this video, we will talk about data interpretation. Now, for SBI and RBI, DA is coming from what we are going to talk about. In this video, we will talk about exams labels. Now, in this video, we will talk about application oriented sums. Miscellaneous sums, that's what we will talk about. Okay? Sure. What is reasoning? Mostly எல்லாமே 5-5 questions தான் வந்துரும் சரிங்களா minimum 4 questions maximum 5 questions அதுல யார பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படினா நான் 30 க்கு மேல அட்டெண்ட் பண்ணிட்டேன் சரிங்களா 35 மே அட்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா ஆப்ஸ்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 25 plus வரதே சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காரணம் என்ன அப்படினா இதுல அந்த miscellaneous questions வந்து அதிகமா கேக்குறாங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கு நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ரீசனிங்னா syllogism syllogismல 4 क्वेश्चन வருதா syllogism கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சா அந்த 4 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிரலாம் சரிங்களா அதே மாதிரி இன்இக்வாலிட்டி சரி அந்த ரூல் தெரிஞ்சிச்சுனா அதல வர 4 to 5 क्वेश्चंस ஈஸியா அட்டெண்ட் பண்ணிரலாம் சரிங்களா அதே மாதிரி பசுல அப்படிதான் ஒன்ஸ் நீங்க அந்த பசுல கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கனா அதல கிட்ட 5 क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணிரலாம் அப்ப ரீசனிங்ல பாத்தீனா மோஸ்ட்லி ஒரு 5 क्वेश्चंस வருதுனா அதுக்கு ஒரே கான்செப்ட்ல போறதனால நம்ம ஈஸியா போட முடியும் ஆனா ஆப்டிட்யூட்ல பாத்தீங்கனா அந்த மிஸ்லேனியஸ் சம்ஸ் வரதனால நம்ம பாத்தீங்கனா ஒவ்வொரு கான்செப்ட்ட வந்துட்டு ஒவ்வொண்ணல இருக்கும் ஒவ்வொரு சம்ஸ் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கும் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டைம் வந்து கன்சம்ஷன் அதிகமாகும் சரிங்களா இப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா மெத்தட் சரிங்களா ஷார்ட்கட் மெத்தட்ஸ் சரிங்களா என்ன என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி சம்ஸுக்குலாம் வந்து நான் இப்போ என்ன சொல்லி தரப்போறேன் அப்படின்னா ஷார்ட்கட் டெக்னிக் சொல்லி தரப்போறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த சம்ஸ் தான் இது இப்போ மெயின்ஸ்ல வந்துட்டு கேட்ட சம் சரிங்களா கிளர்க் மெயின்ஸ் போனீங்க இல்லையா அதில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் அதிகமாக இருந்திருக்கும் சரியா டைம் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்காது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸில் சம்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க சரிங்களா இப்போ அந்த சம்லாம் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதே சம் ஃபியூச்சரில் வரும்னு சொல்ல இதே மாதிரி மாடலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்பயுமே ஐபிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் என்ன வந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாடல் தான் அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படிங்கும்போது நம்ம இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் நடந்த மாடல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்தது அப்கமிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா நிறைய மார்க் எடுக்கலாம் டெக்னிக் தானே சரிங்களா சரி இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் இயர் சடன் சம் பி அட் 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years இஸ் ருபீஸ் 420 இஃப் சேம் சம் P is invested at 20% per annum, 25% per annum, then what will be the total simple interest after 3 years? என்ன சொல்றாங்க? இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க difference between simple interest and compound interest. Simple interest க்கும் compound interest க்கும் என்னங்க difference வரும்? 2 years க்கு 20% பார்த்தா என்ன வரும்? இதுக்கு 20 20 40 வரும். இதுக்கு 20 20 20 க்கு ஒரு 20 வரும். இல்லையா? இதுக்கு வந்துட்டு 40% அப்படினா இதுக்கு 44% எப்படி 44% 20 20 20க்கு ஒரு 20 ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷமும் 20 20%ங்க 40% அப்புறம் ரெண்டாவது வருஷம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்க்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க சரிங்களா இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்க்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் இயர் 20 அப்புறம் 20 20க்கு 20% நான் சொல்றது புரியுதுங்களா இப்போ இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 4%ங்க இந்த 4% தான் என்ன சொல்ல வராங்கன்னா 420 நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபலை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறாரு சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா இதே சேம் பிரின்சிபலை கொண்டு போயிட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துக்கு 3 years எத்தனை பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25% அப்போ உடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டோட்டல் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே காம்பவுண்ட் தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போதும் ஒரு வருஷத்துக்கு 25% அப்போ 3 years என்னன்னு கேட்டாங்கன்னா 75% அப்படியே இன்டூ த்ரீ சரியா அவ்வளோதான் இந்த ஸ்டெப் கூட உங்களுக்கு புரியணுமே தான் போடுறேன் இதெல்லாம் எக்ஸாம் நீங்கள் போட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா 10%ங்க 2 years சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்க அப்படி என்னன்னா 1 எப்படி 1 இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10 10 20 காம்பவுண்ட்ஸ் 10 10 10க்கு 10 1% சரியா இப்போ 5%ங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு என்னங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.25% எப்படி 5% 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 10% வரும் ஆனால் காம்பவுண்ட்ஸில் 5% 5% 5க்கு 5% நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணி கூட ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் சரியா 2 digits தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் 5 ஸ்கொயர் பண்ணால் 0.25 இப்போ 7%னா 0.49 சரிங்களா 8%னா 0.64 சரிங்களா 12%னா 1.44% 15%னா 2.25% இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்
சரியா 2 இயர்ஸ்க்கு. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம்னா க்யூ பண்ணுவோம் சரிங்களா. அது என்ன மெத்தட்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், அது சின்ன சேஞ்சஸ் இருக்கு, நான் அதை உங்களுக்கு பின்னாடி இது அந்த மாதிரி மாடல் சம்ஸ் வரும்போது அது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன் சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் சரிங்களா. ஏன்னா அது ஒவ்வொரு சமுக்கும் டெடிகேட்டிவாக ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா. அதாவது இதே சமில் இந்த மாதிரி மாடல் சம்ஸில், ஏன்னா இது இப்போதான் ரீசெண்டாக கேட்ட சம் இல்லைங்களா. 19th வந்துட்டு மெயின்ஸ் நடந்ததுலேயே அப்போ கேட்ட சம். இங்கே கவனிங்க, 75 × 420 / 4 இப்போ இதை அடிக்கலாம். இப்போ இதை அடித்தா என்ன வரும், 10 இங்கே 5. அப்போ இது இது இன்ட்டு பண்ணுங்கள், இது இது இன்ட்டு பண்ணால் 100 times இது வந்துட்டு 100 + 5 100 × 75 அது பார்ஷியல் மல்டிப்ளிகேஷன், 100 + 5 வச்சுக்கோங்க 7500 + 5 × 75 375. அப்போ ஆன்சர் என்ன, 7875. இதுதான் என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இனிஷியலாக போடல, அதே பிரின்சிபலை கொண்டுகிட்டு போயிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் 3 இயர்ஸ்க்கு போட்டு வந்தோம்னா நமக்கு இது கிடைக்கும். இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா, 25% × 3 இது எப்படி வந்துச்சு, இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். நீங்கள் எக்ஸாமில் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் டைரெக்டாக வந்துடணும் சரியா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாமில் நீங்கள் அந்த ஒர்க் ஷீட் வாங்கி வாங்கி எழுதுனீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் வந்து அதிக அளவில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட அதே உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes வந்துட்டு எடுத்துடும், வேஸ்ட் பண்ணிடும். அப்புறம் நம்மளால் கண்டிப்பாக அதிக செம்ஸில் போட முடியாது சரிங்களா. இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க சரிங்களா. நான் அடுத்த சம் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ ஷாப்கீப்பர் சோல்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் ₹806 அண்ட் ஏர்ன் எ ப்ராஃபிட் ஆஃப் 8%. இஃப் யூ இன்க்ரீஸ் இட்ஸ் ப்ரைஸ் பை ₹38 then he earns a approximate profit of 20%. Find the approximate value of R. The shopkeeper sold an articles for ₹806 nu soltaanga. Sari othu vandu enna rate vittaar appadina SP na selling price na ₹806 paarenga. Previous ah vandu and profit and loss video mains la vanchillingala adhu or video potturken, adhalam paarenga. Adhalam paathina indha indha mari miscellaneous sums la vandha application idhala romba easy ah irukku சரிங்களா. உங்களால் ரொம்ப 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 டைம் சேவ் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் வந்துட்டு இதுக்கு 1 minute ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க, மெத்தட்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பர் மெத்தட் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 seconds என்ன பண்ணுங்க சரிங்களா. ஒவ்வொரு சமக்கும் ஒரு 30 to 40 seconds அவ்வளோதான், அதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஆகாது சரிங்களா. ஒன்று எக்ஸாம் நர்வஸ் இல்லை, எக்ஸாம் டென்ஷன் அப்படிங்கிறதால இந்த மாதிரி சாதாரண செம்லாம் பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மெத்தட் நல்லா தெரிஞ்சிங்கன்னா கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியாது, டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் டிக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்படி சொல்கிறாங்க, இப்போ ப்ரைஸ் இஸ் இன்க்ரீஸ் பை 38. இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ₹38 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் சரியா, 38 இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ என்ன கிடச்சிங்கன்னா மொத்தமாக அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ஆர், ரொம்ப சிம்பிள். நீங்கள் காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சி திரும்ப அதிலிருந்து செல்லிங் ப்ரைஸ் இதான் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும் 844, செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் 100% வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், கிட்டத்தட்ட 1 minute மேலே தாண்டிடும் சரியா. இப்போ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இது இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இதுக்கும் இதுக்கும் இந்த 38 20%க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுங்க. பாருங்கள் 806 38ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மினல் பர்சன்டேஜ் தான் இருக்கும், அதுக்கு வேண்டி நீங்கள் காஸ்ட் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸில் இருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரியா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 806 100% வச்சுக்கலாம், அதில் 38%. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னீங்க எப்பயும் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நம்ம ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கக்கூடாது, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் லாஸை கண்டுபிடிக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இதில் எப்படி பண்ணுறீங்களே சார் அப்படின்னா, இது ரொம்ப பெரிய பிக்கர் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா சரிங்களா நான் வந்துட்டு அப்படி தான் பண்ணுவேன், இது ரொம்ப நார்மினல் அமௌண்ட் தானே அதனால பர்சன்டேஜில் பெரிய வேரியேஷன் இருக்காது, வெறும் டெசிமலுக்கு அப்புறம் வர வேல்யூ தான் ரொம்ப மைனர் சேஞ்சஸ் இருக்கும். அது இல்லாமல் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அப்ராக்சிமேட் கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேட் தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ பிரச்சனையே இல்லைங்க சரியா, பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்துட்டு 400, 300, 500 வருதுன்னா கொஞ்சம் வேரியேஷன், அதுலேயும் ரொம்ப வேரியேஷன்லாம் வராது சரிங்களா, ரொம்ப பெரிய அளவில் வேரியேஷன்லாம் இருக்காது, அதனால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 806 38 அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ், இது வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ளதான் இந்த 20% சரியா. அப்போ 806 38 என்ன பர்சன்ட், 806 38 என்ன பர்சன்ட், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இப்போ பாருங்கள் இதுக்கு இது என்ன பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1% வந்துட்டு 8 வச்சுக்கலாம்,
8.061%. 38 ல எத்தனை 8 இருக்கு அப்படின்னு பாருங்க. 38 ல எத்தனை 8? 4 டைம்ஸ் இருக்கா 32? அப்போ கண்டிப்பாக 4% பாயிண்ட். ரிமைண்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அப்போ 8 ல 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்க 8 ல 6 நான் எப்படி புரிய சொல்கிறேன்னு புரியுதா? 32க்கு நான் முன்னாடி இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், ப்ளஸ் 6 அதான் 38. அப்போ 8க்கு 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4. 3/4 அப்ராக்சிமேட்டாக 7.5% அப்படி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ 8.06க்கு 38 என்ன அப்படின்னா நியரஸ்ட் டு 4.75%. அப்போ இந்த ரேட் ஏறத்துக்கு முன்னாடி 6% ப்ராஃபிட் என்னவாக இருந்திருக்கும்னா, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னவாக இருந்திருக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா 20-4.75. அப்போ என்ன வந்திருக்கும்? 6 15.25%. சரிங்களா, 15.25% இவ்வளோ தான் இருந்திருக்கும். இதுதான் வந்துட்டு 6%, அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்திருக்கும் எப்போ 38 rupees வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு முன்னாடி. ஓகே தானே, கிளியரா? நான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கூட்டிட்டு, அப்புறம் இது 120%, இதோட 100% கண்டுபிடிச்சா காஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். அந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கும் இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது 806 என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு காஸ்ட் ப்ரைஸ் 100 வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன பர்சன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு இது வருமா சார்னா, டெஃபினட்டாக தான் வரும் உங்களுக்கு. சரியா, கண்டிப்பாக இந்த 15% நியரஸ்ட் வேல்யூ தான் உங்களுக்கு வரும், அதனால பிரச்சனை இல்லை. இந்த டெசிமல் இந்த 0.25 அதில் 0.21 தான் சார் வந்துச்சு, அப்போ தப்பு இல்லையா அப்படிலாம் தேவையில்லை. ஏன்னா அப்ராக்ஸிமேட்லி கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா சார், இது ரொம்ப ஈஸியஸ்ட் வேங்க. சரியா, 30 seconds கூட உங்களுக்குலாம் ஆகாது. கரெக்டாக மெத்தட் லேர்ன் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, பர்சம் பாருங்கள் மிக்சரில். In a jar, a 50 liters of alcohol is mixed with 75 liters of water. என்ன சொல்கிறாங்க பாருங்க, 50 liters of alcohol இருக்குங்களா? சரிங்களா, எதில் 75 liters of வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? சரியா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜார். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் திஸ் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் புட் இன் டு அண்ட் எம்டி ஜார் பி. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் எடுத்துட்டு இதில் எக்ஸ் குவான்டிட்டி எடுக்கிறாங்க, இதில் ஒரு அளவு எடுக்கிறாங்க, எடுத்து ஒரு புது ஜார் பியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் வென் 10 liters ஆஃப் ஆல்கஹால் இஸ் மிக்ஸ்ட் இன் ஜார் பி, 10 liters ஆஃப் ஆல்கஹால் இஸ் மிக்ஸ்ட் இன் ஜார் பி. சரியா, தென் த ரிசல்டன்ட் ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ஆல்கஹால் இன் ஜார் பி பிகம் 15:8. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? அதாவது இதில் 50 liters, இதில் 75 liters இருக்குங்க. இது என்னன்னா, என்னது ஆல்கஹால், இது வாட்டர். சரி, இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னா மூணாவது ஒரு ஜாரில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூணாவது ஜாரில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 10 liters ஆல்கஹாலை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணாவது ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இப்போ இதில் 10 liters ஆஃப் ஆல்கஹால் ஆட் பண்ண பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, தென் த ரிசல்ட் ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ஆல்கஹால் இன் ஜார் பி பிகம் 15:8 அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? இப்போ பாருங்கள், இதில் ஆல்கஹால் 15 இருக்குது, அதில் 15 இருக்குது, இதுலேருந்து நம்ம எவ்வளோ எடுத்தாலும் சரி. இப்போ இதில் வந்துட்டு இது இது ரேஷியோ எடுத்திங்கன்னா, இது 1 time இது 5 times வருதா, இது 1 time இது 5 times வருதா. அப்போ இதில் எந்த மிக்சரை நீங்கள் வெளியெடுத்தாலும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதில் 1 time 5 times தான் இருக்கும். சரிங்களா, இதில் 10 liters எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் 1 time இருக்கும், இதில் 5 times இருக்கும். சரிங்களா, 10 liters எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் 1 time, இதில் 5 times இருக்கும். இப்போ 6 liters எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி 6 liters என்ன இருக்கும், இது 1 time இருக்கும், இது 5 times இருக்கும். இப்போ 30 liters எடுக்கிறீங்கன்னா இது 1 time இருக்கும், இது 5 liters, அதாவது 5 liters இருந்தால் 25 liters இருக்கும். இதே ரேஷியோவில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், எவ்வளோ மிக்சர் எடுத்துனீங்களாலும் அந்த மிக்சரில் இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு இருக்கும். சரியா, இப்போ பாருங்கள், இது நான் எடுத்துக்கிட்டேன், ஆல்கஹால் வந்து 1 time, வாட்டர் வந்துட்டு 5 times. இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு. இப்போ ரெண்டாவதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை லிட்டர்ஸ் இருந்திருக்கு, 1:5. இதை நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்னு கூட வச்சுக்கலாம், இது எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதில் 10 liters ஆஃப் ஆல்கஹால், சரியா, வாட்டர் வந்துட்டு எதுவும் சொல்லலை, இந்த மிக்சர் இதில் மிக்சர் இதில் 10 liters ஆஃப் ஆல்கஹால், வாட்டர் வந்துட்டு எதுவும் சொல்லலை. அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, இது 10 liters வச்சுப்போம், இதை 10 liters வச்சுப்போம். சரிங்களா, ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், வாட்டர் எதுவுமே இல்லை, 10:0, அதாவது 0 தான் ரேஷியோ எடுக்கணும்னா, அதுக்கு இது இதுவும் ஒரு குவான்டிட்டியில் இருக்கணும், 0 இருக்குது. அப்போ 1:0 நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி மூணாவது ஒன்று ரெடி பண்ணுறோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா 15:8 சரியா. பாருங்க இந்த அலிகேஷனுக்காகவே, இந்த ரூல் ஆஃப் அலிகேஷன் மிக்ஸ்க்காகவே நிறையா வீடியோ நான் போட்டிருப்பேன் சரிங்களா, 30-second ஷார்ட்கட் வீடியோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் பாருங்கள் சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேட்ட மாடல் கொஸ்டின்ஸ்லாம் தான் இப்போ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா. இன்னும் நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இதோட பேசிக் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அந்த ரூல்ஸ்லாம் என்னங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த செம்முக்கு நான் வந்திருக்கேன். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சரி, இப்போ இதில் இங்கே வாட்டர் எடுத்துக்கோங்க. இது என்னது, எது ஆல்கஹால் எது வாட்டர், இது வாட்டர் இது ஆல்கஹால், இதுலேயும் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 6 times, இது 5 times, இது மொத்தத்தில் என்ன வந்துச்சுன்னா 0 தான் வச்சுக்க முடியும். இது என்னாச்சு வாட்டர் 15 times, கீழே 23 times, இதில் இருந்து டிஃப்ரென்ஸ், இதில் இருந்து டிஃப்ரென்ஸ் அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படின்னா 15/23 வருங்க. இதுக்கும் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 23/6, 23/6 மேலே 23/5, அப்புறம் 6/15, அப்போ மேலே என்ன வரும்னா 25 வரும் இல்லை. அது டிஃப்ரென்ஸ் அலிகேஷன்னாவே என்ன பண்ணணும்னா இதை விட ஒன்று கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும், இதை விட ஒன்று ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கணும், இதுக்கான டிஃப்ரென்ஸ் எங்கே போடணும், இதுக்கான டிஃப்ரென்ஸ் எங்கே போடணும், வரது எப்பயுமே ஃபைனல் ஆன்சரை ரேஷியோவை வச்சுக்கணும் சரியா. ஒரு டேட்டா இன்டர்ப்ரேஷனே அலிகேஷன் பேஸ் பண்ண டேட்டா இன்டர்ப்ரேஷன் இந்த மெயின்ஸில் வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே தெரியாது சரியா. அதோட ப்ரீவியஸ் வீடியோன்னு நினைக்கிறேன் 9th video அது 11th video நினைக்கிறேன், 9th DI நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இது பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. இல்லைனா சில பேருக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும் சரியா. ஒன்றுமே நான் பண்ணலைங்க, இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டேன் அவ்வளோதான். 15:75 கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது ரேஷியோவாக எடுத்துக்கணும். 1:5 இங்கே 0, அப்போ இங்கேயும் வாட்டர் இங்கேயும் வாட்டர் இங்கேயும் வாட்டர், எப்பயுமே மூணுலேயும் ஒரே இதை தான் நீங்கள் எடுக்கணும் சரியா. இப்போ பாருங்கள் இதை எடுத்தாச்சு, இப்போ ரேஷியோ எடுக்கலாம். ரேஷியோ எடுத்தால் என்ன பண்ணலாம், இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம் சரியா. இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம், அப்புறம் இது 3 times பண்ணலாம், இது என்ன பண்ணலாம் 5 times பண்ணலாம் சரியா. இப்போ இங்கே 5/6 இருக்குது, இங்கே 3/1 இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இதையும் 6 ஆக்குறோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், 6 இன்ட்டு பண்ணும். அப்போ ரேஷியோ என்ன அப்படின்னா இது 18 times, இது 5 times அவ்வளோதாங்க. அப்போ என்னவா இருந்திருக்கு அப்படின்னா இதில் அதாவது செகண்டில் 5 times ஆஃப் லிக்விட் இருந்திருக்கு, ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 18 times ஆஃப் லிக்விட் இருந்திருக்கு. அப்போ 5 times ஆஃப் லிக்விட் நம்ம என்னென்ன வச்சுருந்தோம், 10 liters வச்சோம் சரியா. அப்போ 18 times என்ன இருக்கும், 5 liters வந்து 10 times, 10 litersனா 5 times வந்து 10 litersனா 1 time என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 liter. எப்போ ரேஷியோ வந்தாலும் 1 time வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5 times வந்து 10 litersனாங்க, 1 time என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ 1 time என்ன வரும்னா 2 liter, அப்போ 1 time 2 liternா 18 times என்ன வரும் அப்படின்னா 36 liter. அப்போ இங்கேருந்தது என்ன அப்படின்னா இங்கேருந்தது கண்டென்ட் ரெண்டும் சேர்ந்து 36 litersை நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ இதிலேருந்து 36 liter நம்ம எடுத்து இந்த ரெண்டாவது இதில் நம்ம மூணாவது ஜார் பி இருக்குல்ல அந்த பி ஜார் இதில் நம்ம ஊற்றிருக்கோம் சரியா. அப்புறம் இதுலேருந்து 10 liter ஊற்றிருக்கோம், இதிலேருந்து 36 liter, இதிலேருந்து 10 liter சேர்த்தனோம்னா என்ன ஆகும், 5:8 ரேஷியோவில் வரும். ஏன்னா இதில் 36 எடுக்கிறோம்னா ஆல்கஹாலில் என்ன வரும்னா 1 time, 1 time 6 liters வரும். இதில் என்ன வரும் அப்படின்னா 5 times, 5 times என்ன வரும், 6 liters வராது. மொத்தமாக ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 6 ஆட் பண்ணுங்கள், 6 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஆமாம் 6 டிவைட் பண்ணுங்கள், அப்போ 1 times 6 liter தான் கரெக்ட் தான். இதில் வந்து 6 liter வரும், 3 liter வரும். அதுக்கப்புறம் 10 liter என்ன என்ன என்னத்தை ஊற்றுறீங்க அப்படின்னா ஆல்கஹால் ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஆல்கஹால் 16 liter இருக்கும், ஆல்கஹால் 16 liter இருக்கும், வாட்டர் 30 liter இருக்கும், ரேஷியோ எடுத்தால் 15:8 வந்துடும். ஓகே தானே, இது ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் வே தானே. இது கரெக்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 seconds கூட ஆகாது சரியா. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், டேபிள்ஸ் நல்லா நீங்கள் ரீட் பண்ணணும் சரிங்களா. டேபிள்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு பெரிய லெவலில் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்லாம் பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்காது, டக்கு டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணி போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு அப்ளை பண்ணலாம், எதுனா ஒரு 30-40 seconds ஆகும் டக்கு டக்குன்னு போயிடலாம் சரிங்களா. சரி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோவில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் சரிங்களா, அப்படின்னா அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல், தேங்க்யூ.